ஊர் ஃபுல்லா நான் சனாதன ஒழிப்பு மாநாடு போடுறேன் நீங்க இப்படி செஞ்சா என்ன அர்த்தம் திருமாவளவனை லெப்டில் அடித்த சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் திரைப்படம் உலகளவில் திரையிடப்பட்டு வசூல்களை அள்ளிக்கு குவித்து வரும் நிலையில் சூப்பர் ஸ்டார் வழக்கம் போல இமயமலைக்கு சென்றிருக்கிறார் என்ற செய்திகள் சமூக ஊடகங்களிலும் இணையதளத்திலும் ரஜினி ரசிகர்களால் கமெண்ட்களையும் லைக்குகளையும் சமூக இணையதளத்தில் வெளிப்படுத்தி வருவது தற்போது வைரலாக பேசப்பட்டு வருகிறது அதாவது நடிகர் ரஜினிகாந்த் ஜெயிலர் திரைப்படம் திரையிடப்படுவதற்கு முன்னரே இமயமலையில் தியானம் செய்வதற்காக சென்றிருக்கிறார் மேலும் அங்கிருந்து சுற்றுவட்டாரங்களில் இருக்கும் பல கோவில்களுக்கும் சென்று ிருக்கும் காட்சிகளும் இணையதளத்தில் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பை பெற்று வருகிறது மேலும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்து கலந்துரையாடிய நடிகர் ரஜினிகாந்த் துணை முதல்வர் மௌரியாவுடன் ஜெய்லர் திரைப்படத்தை கண்டு ரசித்திருக்கிறார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது இது மட்டுமல்லாமல் பாஜகவின் ஆளுநர்களையும் முக்கிய தலைவர்களையும் ரஜினிகாந்த் சந்திக்கவுள்ளார் என்ற செய்தி வெளியானதும் ரஜினிகாந்தின் இந்த செயல்பாட்டை பல அரசியல் தலைவர்களும் விமர்சித்து வரும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் இமயமலை சென்றது பின்னணியும் அதன் பிறகு பாஜக தலைவர்களை சந்திப்பதன் பின்னணி என்ன என்பதை இணையதளத்தில் கேள்விகளாக எழுப்பி வருகின்றனர் மேலும் சில அரசியல் தலைவர்கள் ரஜினியின் இந்த சந்திப்பை அரசியல் நோக்கில் பார்க்கின்றனர் அதாவது ரஜினிகாந்த் பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்து வருவதற்கு முக்கிய காரணம் அவருக்கு மத்திய அமைச்சரவையில் முக்கிய பதவிக்காக ஆசைப்பட்டுத்தான் என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரசியலுக்கு வருவதாக கூறிவிட்டு கருத்து கணிப்புகள் அனைத்தும் ரஜினிகாந்துக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் அவர் அரசியலிலிருந்து விலகிவிட்டார் பிறகு ஏன் தற்போது பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வருகிறார் என்ற கேள்விகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருகின்றன மேலும் நடிகர் ரஜினிகாந்த் பாஜக தலைவர்களை சந்திப்பதும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசுவதும் எதிர்க்கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை என்பதால் நடிகர் ரஜினிகாந்துக்கு எதிராக தங்களது விமர்சனங்களை பரப்பி வருவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர் அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் தற்போது ஒரு நிகழ்ச்சியில் மேடை பேச்சில் பேசியபோது நடிகர் ரஜினிகாந்த் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்ததை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் திருமாவளவன் பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுந்துவிட்டு வந்திருக்கிறார் என்றும் ஒருவேளை ரஜினிகாந்த் முதலமைச்சரானால் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரானது போல் அல்லவாக இருக்கும் என்று கூறியதுடன் மக்கள் நடிகர் ரஜினிகாந்தை உயரிய இடத்தில் வைத்திருக்கும் நிலையில் அவர் யோகி ஆதித்யநாத்தின் காலில் விழுந்து எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறார் என தெரிவித்திருக்கிறார் என்றும் ரஜினி போன்றோரிடமிருந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியா அவையே காப்பாற்றியாக வேண்டும் என்று சூப்பர் ஸ்டாரை கடுமையாக விமர்சித்து திருமாவளவன் பேசியிருக்கிறார் ஏற்கனவே சனாதன ஒழிப்பு மாநாடு போட்டு நாம் மூச்சு முட்டு அரசியல் செய்தால் அதெல்லாம் ஒரே அடியில் சூப்பர் ஸ்டார் காலி செய்து விட்டாரே என்ற ஆதங்கம் திருமாவளவன் பேச்சில் இருந்ததாக அரசியல் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது இவ்வாறு நடிகர் ரஜினிகாந்த் தமிழகத்தில் இல்லாமலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூக்கத்தை கெடுத்து விட்டார் என விமர்சனங்களும் எழுந்து வருகிறது மேலும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் காலில் ரஜினிகாந்த் விழுந்ததற்கு சந்நியாசிகள் காலில் வயது குறைவாக இருந்தாலும் விழலாம் தப்பில்லை என வேறு ரஜினிகாந்த் விளக்கமளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது